हाई फ्रेंड्स वेलकम टू HEM फैशन क्रिएशन लास्ट क्लास शेप्स चेन सिस्ट एपी पड़े पातम सो क्लास वो आंड नाट एप्ली पाकल सोल डबल सैंस थ्रेड एंड नाटको नाट इतमी चेन पड़नों नीडिल 90 डिग्री वीटीना उ्रेड वो कटाम वो इलेना थ्रेड कटाई एप्डी कुत्न सुतन लेफ्ट राइट सो इतना लास्ट लास्ट चेन वो ना लांग इतने அதுக்கப்புறம் ஒரு ரொட்டேஷன் ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி போட்டிருக்க செயின் கூட சென்டரில் விட்டு அதில் இருக்க லெஃப்ட் சைடில் இருக்கிறத மேலே தூக்கணும் தூக்கிட்டு நீடில் இந்த செயினுக்குள்ளே அந்த லூப் விட்டு இழுத்தீங்க அப்படின்னா இழுத்துட்டு கீழே த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா நாட் விழுந்துடும் த்ரெட்டை கீழே இழுக்கும் போது கொஞ்சம் ஸ்லோவாக இழுங்க ரொம்ப வேகமாக இழுத்தீங்க அப்படின்னா த்ரெட்டு கட் ஆயிடும் ஸ்லோவாக இழுத்து நாட் போடுங்க கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ஆரி மாதிரி ஈஸி எதுவுமே கிடையாது ஸோ கொஞ்சம் பொறுமையாக கற்றுக்கோங்க ஸ்டார்டிங்கில் டபுள் ஸ்டான்ஸாக த்ரெட் எடுத்து குத்தி சுற்றி எடுத்துக்கோங்க இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க குத்தணும் சுத்தணும் லெஃப்ட்டு ரைட்டு குத்தணும் சுத்தணும் லெஃப்ட்டு ரைட் இது ஞாபகம் இருந்தால் உங்களுக்கு எப்போவுமே மறக்காது அதே மாதிரி எப்போவுமே நீடில் வந்து 90 டிகிரியில் யூஸ் பண்ணுங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் சாச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கிளாத்தை ஃப்ரேம் விட்டு எடுக்கும் போது கிளாத்து ஒன்று சுருங்கிக்கும் இல்லை அடிக்கடி த்ரெட் வந்து நமக்கு கட் ஆகும் லாஸ்ட் செயினை நல்லா லாங்காக இழுத்துட்டு ஒரு ரொட்டேஷன் அதாவது த்ரெட்டோடு சேர்த்து நீடில் அப்படியே ரொட்டேட் பண்ணி கொண்டு வரும் அதாவது இப்படி இருக்கிறது த்ரெட்டை இந்த சைடு இருக்கிற லெஃப்ட் சைடில் இருக்க அந்த ஹூக் மாதிரி இருக்கிறத லெஃப்ட் சைடில் இருக்கிறது அதை அப்படியே சுற்றி ரைட் சைடில் இருக்குது அதை அப்படியே சுற்றி நம்ம லெஃப்ட் சைடு கொண்டு வரோம் ஸோ கொண்டு வந்துட்டு அந்த த்ரெட்டை பிடிச்சிக்கிட்டே அதுக்கு முன்னாடி இருக்க செயினுக்குள்ளே சென்டரில் விட்டுட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறத தூக்கி இதுக்குள்ளே விடணும் விட்டுட்டு கீழே வந்து த்ரெட்டை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா நாட் விழுந்துடும் இந்த மாதிரி நாட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரியாது நீங்கள் மாற்றி லெஃப்ட் சைடுக்கு போயிடலாம் ரைட் சைடோ இல்லைன்னு ரொம்ப சுற்றுனிங்கனாலும் நாட் பிரிஞ்சிடும் ஸோ அதனால் வந்து கரெக்டாக அந்த ரொட்டேஷன் பண்ணி அந்த ஹோல்குள்ளே விட்டுட்டு தூக்கிறத வந்து நல்லா கரெக்டாக பண்ணணும் அப்போ தான் நாட் விழுகும் நாட் விழுகலை அப்படின்னா நீங்கள் நூல் கட் பண்ணோன்னே எல்லாமே பிரிஞ்சிட்டு வந்துடும் ஸோ கரெக்டாக நாட் போடுங்க ஸோ எகெயின் இருக்க போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நிறைய ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ண தான் உங்களுக்கு வந்து இந்த நாட் ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம எங்கே முடிக்க போகிறோமோ அந்த இடத்துல லாஸ்ட் செயினை லாங்காக இழுத்துட்டு இந்த ரைட் சைடில் அந்த ஹூக் மாதிரி இருக்கிறத அப்படியே லெஃப்ட் சைடில் திருப்பி அந்த த்ரெட்டை ஒரு கையில் இந்த பிடிச்சிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற செயின்குள்ளே விட்டு சென்டரில் விட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறத தூக்கி இந்த லூப்புக்குள்ளே விடணும் விட்டு கீழே இருக்க த்ரெட்டை கீழே இழுத்தீங்க அப்படின்னா நாட் விழுந்துடும் ஸோ இப்போ நாட் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ நாட்டையும் ப்ராக்டிஸ் பண்ணணும் ப்ளஸ் நம்மளோட செயின் ஸ்டிச்சிங் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி நான் உங்களுக்கு த்ரீ ஷேப் சொல்கிறேன் அதில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்
இந்த மாதிரி ஷேப்ஸில் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து நாட்டையும் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும், ப்ளஸ் செயின் ஸ்டிச்சையும் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து இந்த மூணு ஷேப்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஸ்கொயர் ஷேப்பில் எப்படி ஆரி நாட் ப்ளஸ் செயின் ஸ்டிச் போகிறதுங்கிறத சொல்லித்தரேன், பாருங்கள். டபுள் ஸ்டாண்ட்ஸில் த்ரெட் எடுத்து எண்டில் நாட் போட்டுக்கோங்க. கார்னரில் திருப்பும் போது அதுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு குட்டி லூப் போட்டு அதுக்கப்புறம் செயின் திருப்பி கொண்டு போனீங்க அப்படின்னா அந்த எஜ்ஜோட இது வந்து ஷார்ப் வந்து மாறாமல் வரும். இல்லை அப்படின்னா அந்த எஜ்ஜோட ஷேப்ஸ் வந்து நமக்கு மாறிடும். எந்த சைடு ட்ராவல் பண்ணணுமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் சின்ன லூப் ஒரு செயின். இந்த வீடியோ இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வீடியோஸில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறது, அதே மாதிரி என்னென்ன மெட்டீரியல்ஸ் வேணும், ஆரி ஒர்க் ஸ்டாண்ட் எப்படி ஃப்ரேம் அண்ட் ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கிற வீடியோஸும் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இப்போது நம்ம வந்து இந்த இடத்துல நாட் போட போகிறோம். ஸோ லூப்பை வந்து என்ன பண்ணோம், செயின் கடை லாஸ்ட் செயினை லாங்காக இழுத்து விட்டுக்கிட்டு லாங்காக இழுத்துட்டு ஒரு ரொட்டேட் பண்ணி சென்டரில் விட்டு அதோட லெஃப்ட் சைடில் இருக்கிற லூப்பு த்ரெட்டை தூக்கணும். தூக்கிட்டு இந்த லூப்புக்குள்ளே விடணும், இந்த செயின்குள்ளே விட்டு இழுத்திங்க அப்படின்னா நமக்கு நாட் விழுந்துடும். ஸோ சில்க் த்ரெட்டை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுக்கக்கூடாது, இழுத்திங்கன்னா கட் ஆயிரும். கொஞ்சம் மெதுவாக தான் இழுக்கணும், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இழுத்திங்க அப்படின்னா கட் ஆயிரும் செயின் போட்டதுக்கப்புறம் கூட. ஸோ அதனால் நார்மல் லைட்டாக ஃபோர்ஸ் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். இதை இப்படி தான் வந்து ஆறு எண்டு நாட் போடணும். இது வந்து ஒரு டைப் ஆஃப் எண்ட் நாட், ரிமைனிங் டூ டைப்ஸை நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லித்தரேன். ஸோ என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.